வணக்கம் பானுமாமிஸ் கிச்சன்லேருந்து பானுமாமி. இன்றைக்கி நம்ம மால்புவா பண்ண போகிறோம். மால்புவாக்கு தேவையான பொருட்கள், முதல்ல மால்புவா பண்ணுறதுக்கு தேவையான பேஸ் மாவு எப்படி ரெடி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இதுக்கு 1/4 கிலோ மைதா, 1/2 லிட்டர் பால், சோம்பு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், கோவா. இந்த பாலை இதில் கட் பண்ணி விடணும். இதில் இந்த மாவை, மைதா மாவை போட்டுட்டேன். இதில் ஒரு ஸ்பூனுக்கு சோம்பு பவுடர், சோம்பை பொடி பண்ணி போட்டுக்கணும். சோம்புன்னா தெரியும் இல்லையா, பெருஞ்சீரகம் போட்டுட்டு கட்டி இல்லாமல் பாலில் கலக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த மாவை, மைதா மாவு, பால், சோம்பு பவுடர் போட்டுக்கோம் இல்லையா. இதை நல்லா கட்டி இல்லாமல், கட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு கரைச்சிக்கோங்க. விஸ்க் இருந்துச்சுனாக்கா விஸ்கில் போட்டு விஸ்க் பண்ணும்போது கட்டி தட்டாமல் வரும். இப்போ கட்டி இல்லாமல் நல்ல மாவு திக்காக வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பால் கோவா, சுகர்லெஸ் கோவா, இது 75 கிராம். இது வந்து ஆற்றுலேயே பண்ண கோவா, ஆற்றுலேயே பண்ண கோவா இது. அதை அதில் போட்டு நல்ல அந்த கோவா போட்டதுக்கப்புறமா திரும்பியும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே கரைக்கிறப்பவே குங்குமப்பூ, கலருக்காகவும் வாசனைக்காகவும் போடுறது அது. கட்டி இல்லாமல் அந்த பால் கோவாவையும் போட்டு சுகர்லெஸ் கோவா போட்டு கரைச்சி இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஓரமாக வச்சிடணும். அது செட் ஆகும், மாவு செட் ஆகணும். பால் கோவாக்கு தேவையான ஜீரா வைக்க போகணும். இப்போ ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு அதில் 1/2 கிலோ சர்க்கரை, 1/4 கிலோ மாவு, 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டோம், அதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை. அது அமுங்குற அளவுக்கு ஜலம் விட்டு குலாப்ஜானுக்கு ஜீரா எடுக்கிறோம் இல்லையா, அந்த பக்குவம் தான் இதுக்கு ஜீரா. சர்க்கரை கரைஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். இதுக்கு வந்து குலாப்ஜான் பதத்தில், குலாப்ஜானுக்கு நம்ம என்ன ஜீரா எடுக்கிறோமோ அதே பக்குவத்தில் தான் இதுக்கும் ஜீரா எடுக்கணும். சர்க்கரை நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இந்த நேரத்தில் கலருக்காக வேண்டி கொஞ்சோண்டு குங்குமப்பூ, ஃபுட் கலர் வேணாலும் போட்டுக்கலாம். சக்கரை பாகு இதுதான், கையில் பிசு பிசுன்னு வர்றதா போகிறோம். இதுதான் இந்த மாதிரி பிசுப்பு இருக்கணும். அந்த மாதிரி வந்த உடனேயே, ஏன்னா இருப்பச்சட்டி வேறு சூடாக இருக்கிறதால அந்த பாகு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும், கட்டி ஆகாது. இப்போ இதை கீழே இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி அகலமாக இருக்கிறது பாத்திரமாக இருக்கணும், குழிவாக இருக்கிற இருப்பச்சட்டியில் வைக்கக்கூடாது. இதில் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு, மால்புவா பொரிக்கிறதுக்கு எண்ணெய். மாவு தோசை மாவு பதத்துக்கு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நீர் கறந்து தின்னா நல்லாயிருக்கும். ஸோ 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கலக்கின்ட்ட மாவு இப்போ கொஞ்சம் நல்லா லிக்விடாக இருக்குது. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இதை இப்படி அடியை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரே இடத்துல தான் விடணும்.
இப்போ எப்படி உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோல்டன் கலர். இந்த பக்கமும் திருப்பி இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இதை எடுத்து சூடாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜீரால போடணும். இந்த ஜீரால இப்படி போட்டுட்டு இது நல்லா ஊறியாச்சு. இதை எடுத்து இந்த மாதிரி தட்டில் மால்புவா நல்லா ஊறி எடுத்து பொரிச்செடுத்த மால்புவா இதில் இப்போ அந்த பாதாம் முந்திரி எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் அப்படி மேலே தூவினாப்பில் போட்டு சர்வ் பண்ண சுவையான மால்புவா தயார்.